எனக்கு அருமையானவர்களே, இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் கவனமாக வாசிப்போமா? எபேசியர் 2:1-22 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள், பாவங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. எபிரேயர் 9:14 பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! நம்மை ஆண்டவர் விசேஷித்த விதமாக அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக உயிர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு நம் மீது எவ்வளவு அன்பு பாசம்! இயேசு நினைத்திருந்தால் சிலுவையிலே தொங்குகிற இந்த பயங்கரமான காரியத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டிருக்கலாம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே இப்படியாக அழுதார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கேட்டார். ஆம், இயேசு நினைத்திருந்தால் நமக்காக பாடுபடுவதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அழிக்கப்பட்டிருக்குமா? நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இயேசுவை குறித்து ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 9:2, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபடியினாலே நாம் எல்லாரும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே விடுதலையோடு வாழும்படியாக செய்திருக்கிறார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு முன்பதாக நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த பொல்லாத பிசாசு நம்மை அப்படி பாவத்திற்குள்ளே, அக்கிரமத்திற்குள்ளே போட்டு வைத்திருந்தான். இந்த உலகம் முழுவதும் இந்த பொல்லாங்கனுடைய கைகளிலே இருக்கிறது என்று 1 யோவான் 5:19 பார்க்கிறோம். அவன்தான் இந்த பாவத்தை நாம் செய்யும்படியாக செய்கிறான். இன்னும் ரோமர் 12:2 பாருங்கள். பவுல் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பொதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்று. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? கலாத்தியர் 6:14 பாருங்கள். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அக்கிரமத்துக்குள் கிடக்கிறது. ஆகையினால்தான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விடுங்கள், அதை அழித்து விடுங்கள் என்று பவுல் சொல்கிறார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சன்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். இந்த உலக பாவத்திற்குள் நாம் கிடந்த பொழுது ஆண்டவருக்கு நம் மீது கோபம் உண்டாக்குகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லுகிறார். மாம்சமும் மனமும் விரும்பின காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நம் மீது கோபம் வருகிறது.
மனமும் மாம்சமும் எதையெல்லாம் இந்த உலகத்தில் விரும்புகிறது என்று ஒரு பெரிய லிஸ்டே பவுல் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5:19-20-21 போன்ற வசனங்களிலே உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இதை வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்கிறார். இந்த காரியத்தெல்லாம் நாம் கவனமாக படித்து இந்த உலக காரியங்களை, இந்த உலகம் கொண்டு வருகிற இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருப்போம். நம்முடைய மனது விருப்பத்தின்படி செய்யாதிருப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அவர் இரக்கத்தில் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவராக இல்லை. எபேசியர் 1:7 பாருங்கள், அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 1:18 பாருங்கள், அவர் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்மை இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்குகிற ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 3:16 பாருங்கள், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய ஆவியை பெறும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுபெறுகிறோம். அக்கிரமங்களிலே நாம் மரித்திருந்தோம், ஆனாலும் ஆண்டவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய அளவில்லாத அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் இரட்சிப்பை பெறும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாவத்துக்கு மரித்த நம்மை பிழைத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இன்னும் யோவான் 5:24 பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, அவருடைய மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன? 2 கொரிந்தியர் 3:18 பாருங்கள், நம்மை மரணத்துக்கு ஆக்கினைக்கு தப்பிப்பதோடு கூட அவருடைய ஆவினாலே நிரம்பி நிரம்பி அவரை போலவே நம்மை மாற்றுகிறார். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்கிறார். ஆண்டவர் எப்படி நம்மை படிப்படியாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அக்கிரமங்களிலிருந்து விடுவித்து நம்மை ஆவியினாலே நிரப்பி, மகிமையினாலே இரக்கத்தினாலே ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பி, இன்னும் அவரோடே கூட உன்னதங்களிலே உட்கார செய்கிறார். அதைத்தான் நம் பாடல் மூலமாக இப்படியாக பாடுகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று. இந்த சேறு நாம் பாவம் செய்யும் பொழுது குப்பையிலே சேற்றிலே நம்மை அந்த பாவம் உட்கார வைக்கிறது. ஆனால் நாம் நீதியான வாழ்க்கை வாழும் பொழுதோ நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிறது. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். உன்னதங்களிலே இயேசுவோடு கூட நம்மை உட்காருகிற அந்த பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது திருப்தியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்.
மத்தேயு 15:37 பாருங்கள். இயேசு அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து அதை பெருகு பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. நாம் உன்னதங்களிலே உட்காருகிற அனுபவம் தான் திருப்தியான அனுபவம், திருப்தியான ஒரு ஆசீர்வாதம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கிற கிஃப்ட், ஃப்ரீயாக இந்த ஈவை நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 5:15 பாருங்கள். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஆதாம் என்ற அந்த ஒரு மனுஷனாலே அநேகர் பாவத்தின் தண்டனையிலே சிக்கி தவித்தார்கள். ஆனால் இயேசு வந்த பிறகோ அந்த ஒரு மனுஷனுடைய கிருபை, அந்த ஒரே மனுஷனுடைய ஈவு அநேகர் அதிகமாக பெருகும்படியாக செய்தது என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஒரு சகோதரி ஒரு முறை என்னிடத்தில் கேட்டாங்க, இயேசுவை பின்பற்றாத ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை, ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது, அவர் பரலோகத்துக்கு போவாரா என்று கேட்டார்கள். கிரியைகளினாலே ஒரு பயனும் கிடையாது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது. அவர் உடைய இரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை கழுவுகிறது. அவர் ஒருவரால் தான் நாம் பரலோகத்துக்கு போகிறோம். இயேசு என்ற அந்த ஒரு மனுஷனுடைய கிருபையினாலேயே பரலோகத்துக்கு போகிறோம் என்று வேதத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா. நம்முடைய கிரியை ஒன்றுக்கும் பயன்படாது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்மையே இந்த கிரியைகளாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவருக்குள் நாம் நற்கிரியை செய்யும்படியாக அவர் முன்னதாகவே நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். அதைத்தான் 1 Corinthians 2:9 பார்க்கிறோம். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காண்பதுமில்லை, காது கேட்பதுமில்லை, அது ஒருவனுடைய மனதிலும் தோன்றுவதில்லை என்று. அடுத்த வசனத்தில் பாருங்கள், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆவியினாலே நாம் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். நாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக முன்னமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம என்னதான் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடினாலே நாம் ஆண்டவருக்கு சமீபமாக வந்திருக்கிறோம். நாம் பாவம் செய்த பொழுது
ஆண்டவருக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் இருந்தது. ஆனால் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதுனாலே நம்மை ஆண்டவருக்கு அருகாமையிலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உடனே நமக்கு பதிலை கொடுக்கிறார். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. இந்த நடு சுவர் என்பது நாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது, விசேஷமாக ஆலயத்துக்கு போகும்போது, அங்கே பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் எருசலேம் தேசத்திற்கு போன பொழுது பார்த்தோம். இன்னும் யூதர்கள் அல்லாதவர்கள் தேவாலயத்திற்கு வெளியே ஒரு பெரிய முற்றம் போல இருக்கிறது, அங்குதான் அவர்கள் நிற்க முடியும், ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை காணப்படுகிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து என்று. ஆம், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுவரை தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவின் பெயர் சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக அல்ல, அவரே சமாதானம் என்ற பெயரை உடையவராக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா பிரிவினையும் ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, ஆண்டவர் சிலுவையிலே தன்னை அறைய ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இப்படி பிரிவினை என்று இரண்டு வகையான ஜனங்களை பிரித்த அந்த ஜனங்களை ஒரே தரத்தாராக ஆண்டவர் சேர்த்து வைத்து சமாதானம் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் கொலோசியர் 2:14-15 பார்க்கிறோம். சிலுவையின் மேல் இவைகளெல்லாம் ஆண்டவர் ஆணி அடித்திருக்கிறார். துறைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, எல்லா பிரிவினையும் ஆண்டவர் தகர்த்திருக்கிறார். எபிரேயர் 10:19 பாருங்கள், பவுல் சொல்கிறார், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று. இயேசுவானவர் புது மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். பழைய சட்ட திட்டங்கள், பழைய பிரிவினைகள் எல்லாவற்றையும் உடைத்து இயேசு என்ற அந்த ஒருவரையே நாம் சேவிக்கும்படியாக செய்திருக்கிறார். இதன் மூலமாக எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அவருடைய சுவிசேஷமே சமாதானம் என்பது. இயேசு என்றாலே சுவிசேஷம்தான். இயேசு என்றாலே நமக்கு சந்தோஷம்தான், சமாதானம்தான், ஆசிர்வாதம்தான். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகினால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இயேசுவை குறித்து தான் ஏசாயா இப்படியாக சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய
பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் நம்முடைய பாதங்களும் அப்படித்தான் அழகாக இருக்கிறது. சமாதானத்தை கொண்டு வருகிற பாதங்களாக, சந்தோஷத்தை கொடுக்கிற பாதங்களாக இருக்கிறது. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இருதரத்தார் என்பது யூதரும் மற்ற ஜாதியாரும் மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவும் ஒரே மனுஷனாக மாறுவதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாக்கியம். நாம் கிறிஸ்துவோடு இசைந்திருந்தால் ஒரே சரீரமாக, ஒரே மாம்சமாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாக என்ன என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா. பாவம் பிரிவினையை கொண்டு வருகிறது, ஆனால் இயேசுவோ எல்லாரையும் ஒன்றாக கூட்டி சேர்க்கிறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவரோடு இணையும் பொழுது நாம் ஆண்டவருடைய வீட்டாராக, ஒரே குடும்பமாக மாறிவிடுகிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். நாம் இயேசுவின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பேதுருவை குறித்து சொன்ன பொழுது மத்தேயு 16:18 பாருங்கள், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. ஆண்டவர் பேதுருவை ஒரு கல்லாக ஸ்தாபித்தார். அந்த கல்லின் மீதுதான் ஜனங்கள் கட்டப்பட்டார்கள். பேதுரு இயேசுவின் மீது கட்டப்பட்டிருந்தார், ஜனங்கள் இந்த பேதுருவின் மீது கட்டப்பட்டார்கள். அதற்காக தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களோடு கூட நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு 21:42, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை எல்லாரும் புறக்கணித்து தள்ளினார்கள். அவருடைய முகமே காணப்படாதபடிக்கு அவரை அடித்து நொறுக்கினார்கள். அவர் எண்ணப்படாதவராக சிலுவையிலே தொங்கினார் என்று அவரை குறித்து ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். அவரை துப்பினார்கள், சிலுவையிலே அடித்தார்கள், இரத்தம் சொட்ட சொட்ட நமக்காக சிலுவையிலே தொங்கினார். அப்படிப்பட்ட அவமானத்தை நமக்காக அவர் சகித்தார். இயேசுவே அந்த மூலைக்கல்லாக நமக்கு இருக்கிறார். எல்லாரும் வேண்டாம் என்று தள்ளின அந்த மூலைக்கல்லே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் அவர் மீது கட்டப்படுகிறபடினாலே நாம் பரிசுத்தமான ஆலயமாக எழும்புகிறோம். ஒரு பாவமும் நம்மில் காணப்படாதபடிக்கு அவர் நம்மை மாளிகைகளாக கட்டி எழுப்புகிறார். இதைத்தான் பேதுரு 1:2-5 சொல்லுகிறார் பாருங்கள், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று. நாம் ஜீவனுள்ள கற்களை போல நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் என்று பவுல் சொல்கிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசுவோடு, தேவனோடு, பரிசுத்தவான்களோடு, தீர்க்கதரிசிகளோடு கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அவருடைய வாசஸ்தலமாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக அவர்கள் மீது கட்டப்பட்டு வருகிறோம். இதைத்தான் இயேசு சொல்கிறார் யோவான் 14:23,
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். தேவனும் இயேசுவும் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறார்கள். இன்னும் 2 கொரிந்தியர் 6:16 ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று. ஆம், அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். தீர்க்கதரிசிகளோடு அப்போஸ்தலர்களோடு நம்மை கோட்டி கட்ட விரும்புகிறார். இன்றைக்கும் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் மூலமாக நீர் எதை செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை செய்யமப்பா என்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது, நானும் என் பிதாவும் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னாரே, அதையெல்லாம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உமது பிள்ளைகளே, இந்த வசனங்களின் படி ஆசீர்வதியோப்பா. பரிசுத்த ஆலயமாக, மாளிகைகளாக இயேசுவின் மீது கட்டப்படுவீர்கள் என்று நாங்கள் வாசித்தோமே. தீர்க்கதரிசிகள் மேல், அப்போஸ்தலர்கள் மேல் கட்டப்படுவோம் என்று வாசித்தோமே. தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்படுவோம் என்று வாசித்தோமே. அப்படி அப்பா, உமது பிள்ளைகளெல்லாம் கூட்டி சேர்த்து பரிசுத்த ஆலயமாக எழுப்புவீராக. நீர் வந்து தங்குகிற ஆலயமாக எழுப்புவீராக. கட்டும் அப்பா, அவர்களை கட்டும் சுவாமி. உம்முடைய பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி, உம்மை போல் அவர்களை மாற்றி, அவர்களை பரிசுத்தாலயமாக மாற்றும் அப்பா, மாற்றும். அவர்களிலே ஒரு குறைவும் யாரும் பார்க்க முடியாதபடிக்கு இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவட்டும் அப்பா, கழுவட்டும், கழுவி சுத்திகரிக்கட்டும் சுவாமி. அவர்களை ஆலயமாக எழுப்புவீராக, மாளிகையாக எழுப்புவீராக, வாசஸ்தலமாக எழுப்புவீராக. ஆண்டவரே, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு சொன்னீரே, அப்படி எமது பிள்ளைகளையும் நீர் கட்டுமப்பா. ஆண்டவரே, இந்த கல்லின் மீது உடைய சபையை கட்டுவீராக. அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக மது பிள்ளைகளை உடைய ஆவியினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த நேரத்தில் அந்த கிருபை விசேஷமாக ஒவ்வொருவருக்கும் தாரோப்பா, தாரோ சுவாமி. உம்மீது அவர்கள் கட்டப்படட்டும். எனக்கு உமக்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், உமக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களே, இப்பொழுதே என்னுடைய ஆவியினால் நிரப்போப்பா, நிரப்போப்பா. அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கட்டும்ப்பா, நீங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய ஆலயமாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நிமிஷத்திலே ஆண்டவர் சேஷித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எனக்குள்ளே இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, தீர்க்கதரிசிகள் மேல், அப்போஸ்தலர்கள் மேல் என் வாழ்க்கையை கட்டுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்வீர்களா? கர்த்தர் வினோதமான ஒரு காரியத்தை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் அப்பா. இந்த அற்புதமான காரியத்தை நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் கட்டுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. விழுந்து கிடக்கிற அந்த காரியத்தை எடுத்து போடும் சுவாமி. அவர்களை எழுப்பும், ஆலயமாக மாளிகையாக எழுப்போப்பா, எழுப்பும். அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட அழகான பாதங்களை உடையவர்களாக அவர்களை இப்பொழுது நீர் மாற்றி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, புது வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. புது மனுஷனாக, புது மனுஷியாக அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். கோப குணங்கள், எல்லா பொல்லாத இச்சையின் ஆவிகள், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். நம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கத்தக்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா, ஒவ்வொருவருக்கும் தாரும். விடுதலையின் ஆவி இப்பொழுது
இறங்குவதாக்கு, இறங்குவதாக்கு. என்னால் பழைய பாவத்தை மறக்க முடியவில்லை என்று தவிக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் இப்பொழுது உங்களை பரிசுத்தமாக்குகிறார், இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்குகிறார், அதையெல்லாம் மறந்து போகும்படி செய்கிறார். அப்பா நீர் பரிசுத்தம் பண்ணும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணும், பரிசுத்தப்படுத்தோப்பா, பரிசுத்தப்படுத்தோப்பா, பரிசுத்தாலயமாக்கு, ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக்கு, மாற்றுவீராக. யார் யாருக்கெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், உம்மை போல் அவர்களை மறுரூபப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய விசேஷத்த ஆவினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.